அவளுக்கு வந்து இந்த சிகரெட் இந்த சீர் குடிப்பார் அவரு இந்த பூ இந்த பத்தி எல்லாம் கொடுத்தோம்னா அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். தன் அகத்துக்குள்ளேயே அமர்ந்து இருந்தானே அந்த ஈசனே சிவம் என்று பரம்பொருளாம். திருமோலர் அருளிய திருமந்திரம் பாடல் 7. இத கசவனம் போட்டி மனோர் சாமியில் குழந்தைகள்லாம் வர்றாங்க. என்ன பிரேயர் அங்க அப்படியா? சூப்பர். என்ன எப்படி பாருக்கு போற? என்ன என்ன இங்க எனக்கு சொல்லுங்க. பிரேயரா? ஒரு யூடியூப் சேனல் பாத்தலாம் உங்களுக்கு. போ, நல்லா இருக்கா? வாங்க டீச்சர், நான் ஒரு யூடியூப் சேனல் வரேன். இங்க எப்படி பிரேயர் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கலாம். சரி, அப்படியா? இந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பிரேயர் பண்ணிட்டு தான் திரும்பி போறாங்க. இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறது பெரிய அபூர்வம். சித்தர்கள் வந்து இந்த இடத்துல வர்றது பெரிய கொடுப்பினை. இது வந்து பெரிய அற்புதமான விஷயம். ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் இங்கேயும் தேடி வர்றோம். ஆனா இந்த குழந்தை ஊர் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மௌன சித்தர் வந்து காட்சி அளிக்கிறாருன்னா பெரிய விஷயம் தான். சிறப்பு சிறப்புகள் மகிழ்ச்சி. தமிழ் சொந்தங்களுக்கு சீக்ரெட்டிஸ் அண்ட் டாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கசவனம் ஒட்டி மௌன நிர்வாண சுவாமிகள் ஜீவசமாதி ஆலயத்தில் இருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு சித்தர், மௌனமாகவே இருந்து நிறைய அற்புதங்களை பண்ண சுவாமிகள். இந்த சேனலை பார்க்குற லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா பழனி ரோட்லேருந்து, அதாவது பழனி ரோட்லேருந்து இந்த பழனி, அதாவது திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் அந்த பிரிவு கசவனம்பட்டி பிரிவில் இந்த அற்புதமாக கசவனம்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு மௌனசாமியாக காட்சி வந்து பல மக்களுக்கு, நான் இந்த இடத்துக்கு ரெண்டாவது தடவை வந்திருக்கேன், பல மக்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மௌனமாகவே இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு நீ காமிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மயில் கல்லடம். இந்த இடத்துக்கு நீங்கள் எல்லோருமே வரலாம். வந்தாச்சுன்னா நல்ல விஷயங்களை பார்த்து, நல்லதை பார்த்து, நல்ல விஷயம் கேட்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூஜைகள் நடக்குது. மாதாந்திர பூஜைகள்லாம் நடக்குது. மாதாந்திர பூஜை அவங்களுடைய நிறைய மாற்றங்களை ஆயிடுச்சு. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்.
இப்ப நிறைய பில்லிலாம் கட்டி நிறைய போட்டோக்கள்லாம் வச்சு நிறைய மூணு லட்சத்திற்கு பூஜை, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, பிரதோஷம், கார்த்தி எல்லாத்துக்குமே பண்றாங்க. அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உருவாக்கியிருக்காங்க. நிறைய அபிஷேகங்கள், ஆராதனைகள், மஞ்சப்பொடி அபிஷேகம், அதே மாதிரி அந்தந்த நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதே மாதிரி என்னென்ன பூக்களுக்கு என்னென்ன பலன்கள் இதெல்லாம் நம்ம இடத்துல அற்புதமாக ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் சீரும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எங்கேருந்தாலும் வந்து வரலாம். இந்த பிரதோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாங்களே அவங்களுக்கு ஒரு சிறப்பான நிறைய அன்னதானம் வந்துட்டு இருக்கு. இது அன்னதான கூடம், முன்னெல்லாம் இல்லை, இப்படிலாம் இல்லை. கோயில் வெளிப்பிராகாரம் அனுப்புறோம். அன்னதானம்